வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் நம்ம பாரம்பரியமாக நடந்துட்டு வர ஒரு விளையாட்டை நடத்துறதுக்கு அந்த பாரம்பரியத்தில் பிறக்காத அந்த விளையாட்டுனா என்னன்னே தெரியாத உங்ககிட்ட வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு இது வந்து ஒரு விஷயத்தில் இப்போ இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று கூடி திரண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்தில் அட்லீஸ்ட் இப்போவாவது நம்ம இது பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், நம் இதுக்கு எத்தனையோ அரசியல் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் நம்ம சைடு நம்ம இனியுமே இழக்க போகிற விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்மொழி. அதாவது இப்போ வந்து இங்கிலீஷ் தான் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிற மொழி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் இங்கே பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஸ்கூலில் இப்போ ஃபஸ்ட் லாங்குவேஜ் எல்லா ஸ்கூல்லேயும், மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்கூல்லேயுமே இங்கிலீஷ் தான். அடுத்ததாக செகண்ட் லாங்குவேஜ்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதில் ஹிந்தி தமிழ் ஆப்ஷனல். அதில் எத்தனை பேர் நம்ம தமிழ் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது வீட்டுக்கு போய் நம்ம லவலபுலபுலபன்னு ஒரு குழந்தை பார்த்துட்டு நம்ம பேசணும் அப்படின்னா ஈஸியாக சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு வந்துட்டு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எத்தனை பேர் வீடுகளில் குழந்தைங்க வந்துட்டு அம்மா அப்பாவை அம்மா அப்பான்னு கூப்பிடுறாங்க, அந்த ஒரு இதே கிடையாது. நம்ம வந்து இப்போ இந்த சூழ்நிலை அப்படியே வளர்ந்துட்டே போச்சு அப்படின்னு சொன்னால் இனி ஒரு 5 வருஷம் கழித்து, இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்காக போராடுற நம்ம கண்டிப்பாக இனி ஒரு 5 வருஷத்தில் தமிழ்மொழிக்காக போராடிட்டு இருப்போம். அதுதான் நடக்கும். நம்ம வந்து இப்படியும் ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது உலக வரலாற்றில் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்குன்னு நிறைய ஒரு தமிழ் பண்பாடு வரலாறுக்குன்னு ஒரு பெரிய இடமே இருக்குது. ஆனால் இப்படி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து கடைசியில் நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்க போகிறதில்ல. நம்ம மொழியையே விட்டு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் என்னங்கிற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக இப்போவே வந்துட்டு அந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். இதுக்கு எனக்கு ரொம்ப மனசு வலிக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் தமிழை தப்பாக எழுதுகிறாங்க. அட்லீஸ்ட் இப்போ நான் தமிழை தப்பாக எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னோடய பாதிப்பு, என் குழந்தை எழுதணும்னா அது குழந்தையோட பாதிப்பு. எனக்கு என்னால் அதை கூட நான் வந்துட்டு எனக்கு மார்க்கெலாம் வாங்க வேணாம், ஆனால் தமிழ் வந்துட்டு தப்பு இல்லாமல் எழுதணும் படிக்கணும்னு நான் நினைப்பேன். இப்போ ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும், தினமலரில் ஒரு மெட்ராஸில் இருக்கிற ஒரு அணையை வந்துட்டு போட்டிருக்காங்க. அந்த அணையோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் நான் படிச்சிட்ருக்கேன். எல்லா இடத்துலையும் அணைக்கு வந்து 2 சொல்லி நை போட்டிருக்காங்க. அப்புறம் நான் வந்து கீழே பார்த்தேன், அதோட பத்திரிகை ஆசிரியர் பேர் போட்டு அவங்களோட இமெயில் ஐடி இருந்துச்சு. நான் திருப்பி அந்த இமெயிலுக்கு நான் மெயில் சென்ட் பண்ணேன். இப்படி தமிழ்னு நம்ம பேசிட்டு நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள் தமிழை தப்பாக எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து வர்ற சமுதாயம் வர்ற ஜென்ரேஷனுக்கு நம்ம மொழி மேலே ஒரு பற்றுதல் ஒரு இது எப்படி வரும்? கண்டிப்பாக அவங்க எப்படி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப லெங்தி இமெயில் அடித்து நான் அனுப்பினேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர்கிட்டருந்து ரிப்ளை வந்துச்சு, மன்னிச்சிருங்க நான் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தவறு நேராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துருந்துச்சு. இப்போ ரீசண்டாக பார்த்தா ஒரு 1 வீக் முன்னாடி நாங்கள் வெளியில் போயிருக்கோம். நான் பொதுவாகவே இந்த பெட்டிக்கடையில் தொங்குற அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் படிப்பேன். பார்த்தா ஜூனியர் விகடன் நினைக்கிறேன், நான் சரியாக எனக்கு பேர் தெரியலை, பட் ஆனால் ஜூனியர் விகடனாக இருக்கணும் இல்லைனா நக்கீரனாக இருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று. ஒரு ஹெட்டிங் டைட்டிலாக வந்துட்டு ரை தப்பாக போட்டிருக்காங்க. எனக்கு பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பொதுவாகவே எனக்கு எங்கே தமிழ் தப்பாக எழுதினாலுமே அந்த தவறை வந்து சுட்டி காட்டுவேன். அதாவது இப்போ சின்ன சின்ன கடைகளுக்கு நம்ம ஏதாவது போகிறோம், இல்லை வெளியே எங்காவது போகிறோம், அந்த கடைகளில் இருக்கிற வாசகங்கள் ஏதாவது தமிழ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லிட்டு வருவேன், அது அந்த இடத்துல லீ தப்பாக போட்டிருக்கீங்க, வருவலுக்கு ரூ தப்பாக இருக்குது, எளியங்கிறதுக்கு லீ தப்பாக இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே நான் சொல்லிட்டு வருவேன். இப்போ ரீசண்டாக ஒரு நியூஸ் சேனல் பார்க்குறேன், அதுலேயும் தமிழ் தப்பாக இருக்குது. எனக்கு என்ன நினைக்கிறதுனே தெரியலை. அதாவது
குழந்தைகளுக்கு விஷயம் தெரியல, ஓகே. பட் ஒரு மீடியா நடத்துகிறவங்க கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப் ரீடர் தமிழுக்குன்னு வச்சுருப்பாங்க. எல்லாம் இருந்து கூட தமிழ் தப்பாக வருது, பட் அதை வந்து நம்மளால் இனியுமே ஏன்னா நம்மளுக்கு சுட்டி கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தமிழ் அறிவு இருக்கணும் இல்லையா? அந்தளவுக்கே நம்மக்கிட்ட யார் இல்லைங்கிறதுனால தானே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையிலேயே ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ நான் யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக இப்போ யூடியூப் பக்கம் வரேன். அந்த டைட்டில்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு மதம் மாறிய அப்படின்னு சொல்லிட்டு, மதம் மாறி திருமணம் செய்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு வீடியோ டைட்டில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா மாரியாவுக்கு வந்துட்டு குண்டுரா வரணும், குச்சிரா போட்டு வச்சுருக்காங்க மாரி அப்படின்னு. அந்த மாரிக்கு என்ன அர்த்தம்? தமிழில் மலைன்னு அர்த்தம் என்ன? அப்புறம் நான் உடனே ஒரு கமெண்ட் அடித்தேன், அவங்க உடனே திருத்தி ரிப்ளை போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு நான் அந்த மாதிரி பண்ணினேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, கண்டினியூவாக ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்துச்சுன்னா பரவாயில்லவா? இப்போ நான் அதாவது போட்டிருக்கிற ஃப்ரண்ட் பேஜில் அப்பியர் ஆகிற வீடியோஸில் முக்கால் வாசிக்கு இந்த தமிழ் ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்டில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக கேட்டுட்டு பிழை இல்லாமல் போடுங்க. நான் வந்து அதுதான் சொல்லுவேன். நான் வந்து வீடியோ போடுறதையோ இல்லை வேற எதையுமே நான் தப்புன்னு சொல்லலை. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர்றது பார்த்தீங்கன்னா அதுலேயும் அப்படி தான். தமிழ் வந்துட்டு மூணு சொல்லி நீ போடுறதுக்கு ரெண்டு சொல்லி நீ போட்டிருக்கு, ரெண்டு சொல்லி நீ போடுறதுக்கு மூணு சொல்லி நீ போட்டிருக்கு. ஸோ நம்ம இப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கோம். நம்மளாலேயே இந்த தவறை சுட்டி கட்டுற அளவுக்கு நம்மளுக்கு அறிவில்லை. நம்ம இத்தனைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தோம், தமிழ் நல்லா தெரியும் தான், நம்மளாலேயே சுட்டி காட்ட முடியலை. நாளைக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு தமிழ் லாங்குவேஜே என்னென்னு தெரியலை. தமிழுக்கு டியூஷன் போகிறாங்க இப்போ குழந்தைங்க. ஃபஸ்ட்லாம் சயின்ஸ் மேத்ஸ்ன்னு போவாங்க, இப்போ தமிழுக்கு டியூஷன் போகிறாங்க. நாளைக்கு எப்படி அவங்க தமிழை காப்பாற்றுவாங்க? இதை நம்ம இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம வந்து தாய்மொழி அப்படிங்கிறது ஒரு தாய் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டு அளவில் நம்மளால் தமிழை காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம்? எனக்கு அது உண்மையிலேயே புரியவே இல்லை. இது வந்து நிஜமாமே ஒரு வியூஸ்க்காகவோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவோ நான் வந்துட்டு இந்த மெசேஜ் நான் சொல்லணும்னு நினைக்கல. நிஜமாமே இது என் மனசில் இருக்கிற ஒரு பெயின். நான் வந்து 10th பப்ளிக் எக்ஸாமில் 99 வாங்கினேன் தமிழில். எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸுங்கிறது ரொம்ப மேபி பழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளுக்கு சம்டைம்ஸ் எனக்கு அது கரெக்டாக தெரியாது. இதை தவிர மற்றபடி நான் தமிழ் வந்துட்டு உண்மையிலே நல்லா எழுதுவேன், படிப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் படித்தது +2 தான், நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்டே. ஆனால் எனக்கு வந்து இந்த யூடியூப் வீடியோவில் ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒர்க்கில் இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம மதர் டங், அது வந்து ஜஸ்ட் பொழப்புக்காக அவ்வளோதான். ஒரு தமிழ் மீடியத்தில் படித்து ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து என்னால் வந்துட்டு ஒரு ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு முடியுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2.5 வயசு குழந்தைக்கு 2.5 லட்சம் ரூபா ஃபீஸை கட்டி நம்ம கொண்டு போய் ஸ்கூலில் போட்டு வராத இங்கிலீஷை வான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் வரணும்னு வீட்டில் எல்லோரும் பட்லர் இங்கிலீஷ் பேசி வீட்டில் வரவங்களையும் இங்கிலீஷ் பேச வச்சு அப்படி அந்த இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படிங்கிறது, இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜுங்க, அது வந்துட்டு அறிவு கிடையாது உண்மையிலேயே. ஸோ நான் படிச்சிருக்கேன், ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு வந்துட்டு 5 லாங்குவேஜ் கற்றுக்கிற ஒரு டேலண்ட் இருக்குமா? அது அந்த லாங்குவேஜை நம்ம வந்து எப்படி சொல்கிறது? இப்போ நான்லாம் இப்படி காசு கட்டி நான் படிக்கலை. நான் ஜஸ்ட் ஒரு ஆங்கிலோ இண்டியன்கிட்ட ஒரு 6 மந்த்ஸ் இருந்தேன், ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி. அவங்கக்கிட்ட அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, எனக்கு சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது. அப்படி ஒரு இதில் பேச தான் எனக்கு அந்த ஒரு இங்கிலீஷ் வந்துச்சே தவிர மித்தபடி எனக்கும் சூப்பராக இங்கிலீஷ் வரும். அதே மாதிரி வந்து கிளைண்ட்ஸும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. எப்போவுமே வந்து நம்ம ஃப்ளூயன்சி நம்ம இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். மேனேஜ் பண்ணணும் அவ்வளோதான். அது வந்து ஒரு நாலேஜாக நினச்சிட்டு ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு பொது இடங்களில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, குழந்தைகிட்ட இங்கிலீஷ் பேசுகிறாங்க.
எல்லாத்துலேயுமே அவங்கள வந்து நம்மக்கிட்ட இருந்து அந்நியப்படுத்தி குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்மொழியோட நிலைமை நாளைக்கு என்ன? நம்மளோட மொழி வந்து 2000 வருஷங்களுக்கு முன்னே பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் திருக்குறள் மாதிரி ஒரு புத்தகமோ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 50 காப்பியங்களோ உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்மொழியை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்துட்டு தமிழை வந்து எழுதறக்கும் படிக்கிறதுக்கும் பிழை இல்லாமல் எழுதுறக்கும் படிக்கிறதுக்கும் சொல்லித்தரணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எங்காவதும் பார்த்தீங்க கேட்டீங்கன்னாலுமே உங்கள் சைடு நான் என்ன சொல்லுவேன்னா, நாட்டை திருத்துறது அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்மளோட வீடு, நம்மளோட சொந்த பந்தம், நம்ம ரெகுலராக இன்ட்ராக்ட் பண்ணுறவங்கக்கிட்ட கண்டிப்பாக தமிழை பற்றி, நம்மளோட ஒரு இந்த மொழியை வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம பேசணும். கண்டிப்பாக அதை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் வீட்டளவில் என்ன முயற்சி எடுக்கணுமோ எடுக்கணும். கண்டிப்பாக எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.